السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற இந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு விரிவான ஒரு தொடரை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த தலைப்புடைய மிக பிரதானமான நோக்கம், இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு சொல்கிறது, இது போன்ற வழிகாட்டல்களை எங்களுக்கு தருகிறது, இஸ்லாத்துடைய குடும்பவியல் என்பது எவ்வளவு ஆழமானது, தாற்பரியம் மிக்கது, அதுபோல் இஸ்லாத்துடைய அந்த குடும்பவியல் இறைவனிடம் இருந்து தான் அது இந்த உலகத்திற்கு இறங்கியது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் எவ்வளவு அதாவது ஞானங்களையும் தத்துவங்களையும் அது கொண்டிருக்கிறது என்பதை நம்ம இந்த தலைப்பை படிப்பதனூடாக, கேட்பதனூடாக நம்ம விளங்கி கொள்ள முடியும். உண்மையிலேயே ஆங்காங்கே அதாவது குடும்பவியல் சம்பந்தமான உரைகள் நானும் இன்னும் சக உலமாக்களாலும் அதாவது நிகழ்த்தப்பட்டாலும் கூட, இந்த குடும்பவியல் என்கின்ற அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான விரிவாக அதாவது தொகுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். குடும்பவியல் என்று பேசக்கூடியவர்களில் பலர், நான் உட்பட, நம்ம எதை இப்போ பேசுகிறோம் அதிகமாக என்றால் கணவன் மனைவியுடைய அந்த புரிந்துணர்வு சிக்கல்கள், பிரச்சனைகள், குழந்தை வளர்ப்பு என்கின்ற பகுதியை தான் ஓரளவு நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு இன்னும் விரிந்த பரந்த செய்திகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அந்த அந்த என்ன விஷயங்களையெல்லாம் இந்த தொடர் உள்ளடக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்வதற்காக ஒரு சில பகுதிகளை அப்படியே நான் வரிசையாக செய்கிறேன், உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். முதலாவது வந்து குடும்ப வாழ்வு இயல்புகளும் என்ற ஒரு தலைப்பில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இயல்புகள் அப்படி என்று சொல்லப்படுகிற நேரத்தில் வந்து அதாவது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, குடும்ப வாழ்க்கையுடைய ஸ்பீச்சை கேட்கறது, வழிகாட்டல்களை கேட்குற எதற்காக வேண்டி என்றால், அடுத்த செகண்ட் வந்து ஒரு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போல் ஒரு மனைவி வேணும் அப்படின்றதுக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல ஒரு கணவராக என்ன செய்யணும், இந்த கணவர் மாறிடணும் என்பதற்காகத்தான் நிறைய பேர் இந்த குடும்பவியல் வாழ்க்கை என்ற விஷயங்களை கூடுதலாக கேட்பதை நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயே இயல்புகள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இயல்புகள் இருக்கும். கணவனுக்கென்று சில இயல்புகள், மனைவிக்கென்று சில இயல்புகள், பிள்ளைகளுக்கென்று சில இயல்புகள், ஊருடைய இயல்புகள், நாட்டுடைய இயல்புகள், அந்த கல்வி தராதரத்துடைய இயல்புகள், எல்லா இயல்புகளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான எங்களில் இருக்கும். இந்த இயல்புகளை எல்லாம் மாற்றம் பெற செய்வது அப்படி என்கின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. எனவே முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும், கணவன் என்ற இயல்புகள் எப்படி இருக்கும். ஒரு கணவன் ஒரு ஆண்மகன் கணவனாகின்ற பொழுது அவனுக்கு வரக்கூடிய இயல்புகள் என்ன, அதே போல் அவனது குணாதிசயங்கள் அந்த இயல்புகளில் எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரு பெண் மனைவியாகின்ற பொழுது அவளுக்கு இருக்கக்கூடிய இயல்பான இயல்புகள் என்ன, மனைவி என்ற ஸ்தானம் எந்த விதமான பாதிப்புகளை அதில் ஏற்படுத்தும். அதே போல் ஒரு ஆண்மகன் தந்தையாகின்ற பொழுது அவனுடைய தந்தை என்ற ஸ்தானமும் அவனுடைய இயல்பான குணங்களும் அதில் எப்படிப்பட்ட செல்வாக்கு என்ன செய்யும், செலுத்தும். எனவே இயல்புகளை முதலாவது புரிஞ்சு கொள்வது குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம். எனவே மனிதனுடைய இயல்புகளை பற்றிய ஒரு முதல் ஒரு முத்தாய்ப்பான முன்னுரையை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அந்த இயல்புகளை பற்றி குர்ஆன் சொன்னால் என்ன சொல்லுது, என் கணவனை வந்த இயல்பெல்லாம் மாற்றி எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு பெண் கற்பனை பண்ணுறதும், அல்லது பெண்ணுடைய இயல்புகள் எல்லாம் மாற்றி கணவனாக மாற்றிக்கொள்வது என்று கற்பனை பண்ணுறதும் எந்த அளவில் நம்ம எதிர்பார்க்கலாம், எந்த அளவில் எதிர்பார்க்கக்கூடாது என்கின்ற அமைப்பு ரெண்டாவதாகவும், முதலாவதாக இயல்பு என்றால் என்ன, இயல்பை புரிஞ்சு கொள்வது இப்படித்தான் இயல்பு இருக்கும் என்று புரிஞ்சு கொள்கிற அந்த ஒரு முதல் தலைப்பாகவும், இரண்டாவது வந்து மாற்றம் என்றால் என்ன. இப்போ நம்ம மார்க்க உரைகள் உண்டாக இது கேட்கறதுனுடாக என்ன மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இயல்பையும் ஒட்டுமொத்தமாக மாற்றி எடுக்கணும்னு அவனை எதிர்பார்க்குறாங்க. அப்படி அதாவது எடுக்கக்கூடிய இதில் இயல்புகள் மாறுமா, ஒரு மனிதனுடைய இயல்பான அந்த பிறப்பு, அந்த ஊருடைய தன்மை, அந்த மண்ணுடைய தன்மை, அந்த குடும்பத்துடைய தன்மை, இந்த இயல்புகள் மாறுமா? இயல்புகள் மாறுறது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது, இயல்பு எப்போ மாறும், மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதா என்றதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது என்கின்ற ஒரு அம்சமும், அதாவது மாற்றம் என்றது வேறு எதனை குறிக்கிறது, வெறும் இயல்பை மாற்றுறது தான் குறி. நிறைய பேர் வந்து மாற்றம் என்று புரிஞ்சு வச்சுக்கிறேன், இயல்பை மாற்றுறது, இயல்பு மாற்ற கோபக்கார கனவு வந்து இறக்கமான கனவனாக மாறிடும். அதே போல் என்ன, நிறைய அன்பாகிக்கிற கனவு கொஞ்சம் கட்டுப்பாடாக மாறிடும். அதே போல் எப்பயுமே எனது உம்மன்றிருக்கிற ஒரு கனவை வந்து சிரிச்சவனாக மாறிடும். எப்பயுமே வந்து எனது அதாவது பொறுமையற்ற நிலையிலிருக்கிற மனைவி பொறுமைசாலியாக என்ன செஞ்சிடணும், மாறிடணும். இப்படி இயல்புகளை மாற்றுறதை தான் நிறைய பேர் மாற்றம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு
உண்மையில இயல்புகளே மாற்ற முடியும். ஆனா இயல்பு மாற்றுறதுன்றது வந்து என்ன சொல்றது, அது லைஃப் ப்ரொஜெக்ட் மாதிரியான வேலை. அது விளங்கிட்டா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் மாறும், அதுக்குள்ள நம்ம என்ன செட்டில் ஆகிடுவோம். அப்ப எனவே மாற்றம் என்பது வந்து எது, இயல்புகளை மாற்றுவதையும் நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த இயல்பு மாற்றம் என்பது நீண்ட காலம் என்ன செய்யும், சசாப்தங்களை கூட என்ன செய்யலாம், அது எடுக்கலாம். மாற்றத்தின் மூடாக நாடப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அது மூன்றாவது. இந்த தொடரில் நம்ம ரெண்டாவது இதை விரிவாக விளங்கப்படுத்திடுவோம், அப்போ தான் நம்ம புரிந்து வரும். மூணாவது என்னென்னா, மாற்றத்தின் ஊடாக நம்ம எடுக்கக்கூடிய அது ஏதாவது இலக்கு என்னென்னா கட்டுப்பாடு. அல்லாஹ் இப்படி சொல்லிக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி சொல்லிக்கிறாங்க. இந்த கட்டுப்பாடை உருவாக்குதல் தான் குடும்ப வாழ்க்கை என்ற மார்க்க உரைகளின் ஊடாக நம்ம எதிர்பார்க்க வேண்டிய மாற்றம். இயல்புகளை மாற்றுதல் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி என்ன, ஒரு லைஃப் ப்ரொஜெக்ட்னு அர்த்தம் விளங்கிட்டா. அது சில வேலை என்னது, ரெண்டு பேரில் ஒரு ஆள் செட்டில் ஆகும் வாய்ப்பு இருக்கு, அதுக்கு இடையில மாறி முடியும் முன்னால. அப்போ அதனால் இந்த மூணாவது பகுதி தான், அதாவது இயல்புகளை மாற்றுதல் அல்ல, மனிதனை கட்டுப்பாடுக்குள்ள வைக்கிறது. கணவன் வந்து இந்த மார்க்கத்தை சொன்னால் கட்டுப்பட்டுருவார், நீங்கள் இப்படி பேசக்கூடாது மார்க்கத்தில் அப்படிங்க கட்டுப்பட்டுருவார். தன்னோட குணாதிசயங்களை அடக்கி கட்டுப்படுவார், மாற்றுறதில்லை, குணாதிசயங்களை அடக்கி கட்டுப்படும். மனைவிட்டு அதை சொன்னால் மனைவி தனது குணாதிசயங்களை அடக்கி என்ன செய்வாங்க, கட்டுப்படுவார்கள் என்ற இந்த நிலைக்கு வருதல் தான் மாற்றம் என்பது. இதுதான் நம்ம மூணாவது எதிர்பார்க்கணும். இந்த நிலையைத்தான் குர்ஆன் சொல்லுது, இந்த நிலையத்தான் ஹதீஸும் சொல்லுது என்கின்ற பகுதிகளை நம்ம என்ன செய்யலாம், எடுத்து பார்க்கலாம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்ற அவர்கள் கோபப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், அதாவது மன்னிப்பார்கள். இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா அவர்கள் கோபப்பட மாட்டார்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எனவே இது இயல்பு மாற்றம், கோபப்பட்டால் மன்னிப்பார்கள்ன்றது கட்டுப்பாடு. எனவே இந்த அடிப்படையில் பொறுமையாக இருங்கேன்னு குர்ஆன் சொல்கிற இடங்கள்லாம் அர்த்தம் என்ன, ஆத்திரம் வரும், கோபம் வரும், என்ன பதட்டம் வரும்னு அர்த்தம். இப்போ பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறது, அப்படி இருந்தால் தான் பொறுமையாக இருக்கலாம், இல்லாதவனுக்கு பொறுமையே தேவையில்லையே, அசல்லே அவனுக்கு எதுவும் வரலையே. எனவே மாற்றங்கள்ன்றதுல மூணாவது பகுதி நம்ம கட்டுப்படுதல் அப்படின்ற பகுதி. அதுபோல் என்ன, நம்ம வந்து அல்லாஹுக்காக என்று செய்து மறுமைக்காக மாறிக்கொள்ளல், அந்த அதை இது பிழை இது சரி என்றதை நம்ம உள்ளுக்குள்ள, அதாவது கட்டுப்பாடு மாற்றம் என்பதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்குது. இதை புரிஞ்சுக்கொண்டா தான் குடும்ப வாழ்க்கையே என்ன செய்யும், அதாவது சிறப்பாக போகும். எனவே இந்த மூணாவது பகுதியை ஒரு பிரதானமான தலைப்பாக நம்ம பேசுவோம். நான்காவதாக என்ன அப்படின்னு சொன்னால், குடும்ப வாழ்க்கையில் வந்து கணவனை தெரிவு செய்கிறதா இருந்தாலும், மனைவியை தெரிவு செய்கிறதா இருந்தாலும் நிறைய பிழை விடுறாங்க, நிறைய பிழை விடுறாங்க அப்படின்னு சொன்னால், மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண் தேவை அப்படின்ற பகுதியை பார்க்குறாங்க. மார்க்கப்பட்டனா என்னன்னு தெரியலை, மார்க்கப்பட்டுள்ள பெண் தேவைன்னா மார்க்கப்பட்டனா என்னன்னு தெரியல. ஆலிமா படிச்சிட்டாங்களா, மார்க்கப்பட்டுள்ளவர்கள் அப்படின்ட்டு. மதரசா கே போகல, வீட்டில் இருந்தாங்களா, மார்க்கப்பட்டு இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறது. ஆலிமா படித்தவர்களிடத்தில் மார்க்கம் இல்லாமல் இருக்கலாம், வீட்டில் இவங்கள்ட்டும் மார்க்கப்பட்டும் என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த மார்க்கப்பட்டிருக்கும் அல்முக்கும் எல்லா நேரத்திலும் சம்பந்தம் இருக்காது, பெரும்பாலும் சம்பந்தம் இருக்கும், எல்லா நேரத்திலும் என்ன செய்யாது, சம்பந்தம் இருக்காது. எனவே இந்த ரெண்டு பிரதானமான தலைப்புகள் அதில் பேசப்படணும். என்னென்னா, துணையை தெரிவு செய்வதில் மார்க்கப்பற்று என்றது நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா என்ன, மார்க்கப்பட்டுண்டா என்ன, சஹாபாக்கள் அதை எப்படி எதிர்பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தை எப்படி இருந்துச்சு என்றது ஒரு பகுதியும். இன்னொரு பகுதி பொருத்தப்பாடு. பொருத்தப்பாடு மிக பிரதானமான ஒரு அம்சம். பொருத்தப்பாடுன்னா என்ன, குஃப் என்று சொல்லுவாங்க அரபில். இப்போ உதாரணமாக, அதாவது நல்ல வசதியிலே வளர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு போய் ஏழையான ஒரு பிள்ளைக்கு என்ன செய்றீங்க, திருமணம் முடிச்சு வைக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பார்வை நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்ய பொருந்தி போகணும்னு சொல்லி, எல்லா நேரத்திலும் என்ன செய்யாது, அது பொருந்தி போகாது, பெரும்பாலும் அது தோல்வியடையும், பெரும்பாலும் அது தோல்வியடையும். அவர் கணவனுக்கு கட்டுப்படணும்ன்றவார், ஆனால் கட்டுப்படுறதுக்கான எந்த சந்தர்ப்பம் அங்கே இருக்கும், அதாவது சொந்த வீடு இருக்கும், வாகனம் இருக்கும், வசதி இருக்கும், எல்லாம் இருக்கும், எப்படி கட்டுப்படுறது, கட்டுப்படுறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் தான் கட்டுப்படணும். ஒரு காலத்தில் பள்ளிக்கு என்ன செஞ்சாங்க, எல்லோரும் கட்டுப்பட்டுருந்தாங்க, பள்ளிக்கு எல்லோரும் எப்படி கட்டுப்பட்டுருந்தாங்கன்னா, அங்கே தான் எல்லாமே, ஜனாசாவாக இருந்தாலும் திருமண விஷயமாக இருந்தாலும் எல்லாம் இருந்தால் அங்கே வந்தால் தான். இன்னும் அதே மறந்து போய் இன்னும் பள்ளி கட்டுப்பாடுன்னு வச்சுருக்கிறாங்க, இப்போ அது ஒன்றுமே இல்லை. இப்போ அவனுக்கு தேவையான எதுவுமே அங்கே என்ன இல்லை, கட்டுப்பாடு தான் தேவை இருக்கும், கட்டுப்பாடு தான் தேவை இருக்கும். எனவே கட்டுப்பாடு என்ற பகுதியை பொருத்தப்பாடு மிக முக்கியம். அதுக்கு பொருத்தப்பாடு இல்லாத நேரத்தில் அது என்ன செய்யாது, எந்த வகையிலையும் வந்து அது சரிவரக்கூடிய ஒரு அம்சம் அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இனிமேல் பொருத்தப்பாடு என்ற பகுதியை பிரிக்கிறது. ஜெயின பிரதிலான வாழ்க்கையும் செய்தியிலான வாழ்க்கையும் பார்க்கணும். ஜெயித்ர இல்லாம வந்து அடிமையாக விடுதலையானவங்க. ஜெயினப் ரதி இல்லாம என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குரேஷி கோத்திரத்தில் வந்தவங்க, ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை என்ன செய்யலை, நல்லாவே அமையல. அதுக்காக என்ன, ஜெயித் மோசம் நடத்தவும் இல்லை, ஜெயினப் மோசம் நடத்தவும் இல்லை. இது என்னன்னு சொன்னால், திருமணம் பிரிஞ்சிட்டாலே அவன் கெட்டவன் எடுத்துரும், விவாகரத்து பண்ணால் கெட்டவன், எனவே இவர் நபி மாதிரியும் வணங்கிட்டா, அதனால் விவாகரத்து பண்ணால் கெட்டவன் மாதிரி ஆகிடும் பிள்ளை. எனவே பொருத்தப்பாடின்மையால் விவாகரத்துகள் வரும். அப்போ எங்களுக்கு விளங்கி இதை படித்தோம்டா, நமக்கு இந்த விஷயத்தில் நமக்கு செட் ஆகும் செட் ஆகாது ஃபஸ்ட்லேயே விளங்கிது.
யார்கிட்டையும் போய் அட்வைஸ் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரியல, நம்மளோட பிள்ளைய வந்து எங்கே திருமணம் முடிச்சு கொடுக்கணும், நம்ம மகனை எங்கே திருமணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற பகுதியை நமக்கு எப்போ தெரிய வருமெண்டா, இந்த பொருத்தப்பாடு சம்பந்தமான விரிவான ஒரு அறிவு நமக்கு என்ன செய்யணும் வேண்டும், அது சம்பந்தமான ஆதாரங்கள் என்ன என்பதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றுலா சொன்னால் நாலு விஷயத்துக்கு ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுது, அதில் மார்க்கத்தை அடைஞ்சு வெற்றி அடைஞ்சிக்கேன்னு சொன்னாங்க. வெற்றி அடைஞ்சிக்கணும்னு சொன்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து நீங்கள் அழகை பார்க்காத, வசதியை பார்க்காத, அந்தஸ்தை பார்க்காதன்னெல்லாம் என்ன செய்யலை, சொல்லலை, மார்க்கம் வெறிக்காடு பாருன்னு சொன்னாங்க. மார்க்கத்தை விட்டுட்டு பொருத்தப்பாடு எதிர்பார்க்கறது பிள்ளை, அதே நேரம் மார்க்கத்தோட பொருத்தப்பாடு எதிர்பார்க்க மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படி என்றதை நம்ம இந்த ரெண்டு தலைப்புகள் என்ன செய்ய வேண்டும், நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது அஞ்சாவது விஷயம் முக்கியம் என்னென்னா, திருமணம் முடிக்கிறவங்களுக்கு என்னத்துக்கு திருமணம் முடிக்கிறன்றதே என்ன செஞ்சது தெரியாது. நம்ம ஏன் திருமணம் முடிக்கிறோம், வயசாகிட்டு திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, பெரும்பாலான ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் என்ன ஆகிருதுன்னு சொன்னால், உங்கள் ஹவுஸ்மேட் அவங்க ஏடிஎம் இப்படி இருந்தால் நிறைய பேர் குடும்ப வாழ்க்கை போகுது. விளங்கிட்டா ஹவுஸ்மேட் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது, ஏடிஎம்மில் காடை போட்டு பணத்தை எடுத்துருது. இவர் என்ன நினைக்கிறேன்டா, நம்ம மாசாலா நம்ம கொடுக்க குடும்பத்துக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் நினைக்கிறேன். அவன் என்ன நினைக்கிற, வீட்டு வேலையெல்லாம் நான் தானே பார்க்குறேன், இதுக்கு குடும்ப வாழ்க்கை, இதுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை என்ன அவசியம் முடியல. ஏன்னா குடும்ப வாழ்க்கையுடைய இயல்புகள் என்ன, இந்த இலக்குகள் என்ன, இஸ்லாம் எதுக்காக குடும்ப வாழ்க்கையை என்ன செய்கிறது சொல்கிறது, குர்ஆன் அல்லாஹு தஆலா ஃபப்தஹு தேடிக்கொள்ளுங்கள் தேடிக்கொள்ளுங்கிற வசனங்கள் இருக்கு, ஹதீஸில் ரசூலுல்லாஹி சொல்லிக்கிறேன் அப்படின்னா இலக்கு அதுதான். அப்போ குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் மரணிக்கிற வரைக்கும் அந்த இலக்கை மறக்கவே கூடாது. ஆரம்பத்தில் மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு தான் அந்த இலக்கு என்னென்னு தெரியும், கல்யாணம் முடிச்ச ஒரு இலக்குகளில் ஒரு இலக்கு தெரியும், கல்யாணம் முடிச்ச புதுசுக்கு நம்ம இதுக்கு தான் திருமணம் முடித்தோம்னு தெரியும். அது போல் இவர் மறந்துடுறா, அவங்க என்ன செஞ்சிடறா மறந்துடுறா, என்னென்னு பார்த்தா மனைவி வந்து என்ன ஒரு தவறான தொடர்பு பிள்ளைகிறார், கணவன் வேறு தொடர்பு பிள்ளைகிறார், குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு அந்த இலக்கு இல்லை, இந்த ரெண்டு பேர் அதாவது அவங்களோட இலக்கு ரெண்டு பேருக்கும் என்னென்னா நம்ம வீட்டை ஒழுங்காக பார்த்துக்கணும், பிள்ளையில திருமணம் முடிச்சு கொடுக்கணும், அப்படி இருக்கணும், அவர் பணத்துக்கு அனுப்பிடுகிறார். இப்படி தான் அவங்களோட கணவன் இப்படியான செய்திகள் கேள்விப்படுது, ஆம்பளைன்னா அப்படி தான் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்கிற பெண்கள் இருக்கிறான். அப்படின்னா இவங்களுக்கு குடும்ப இலக்கண்டே என்ன தெரியாது, இது எங்கே பாதிக்குமோன்னு தெரியாது, எப்போ யூடர்ன் எடுக்குமோ என்னது இது தெரியாது. எனவே குடும்ப திருமணத்தின் மூலமாக இலக்குகள் என்ன அப்படின்றது நம்ம விளங்கணும். உதாரணமாக திருமணத்தின் மூலமாக தனது கற்பை பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்ல, அது அது ஒரு பெரிய இலக்கு, அது மட்டுமல்ல சமூகம் இதில் எப்படி பாதுகாக்கப்படும், சமூக ஒழுக்கம் எப்படி பாதுகாக்கப்படும், ஒரு நாட்டுடைய ஒழுக்கம் எப்படி பாதுகாக்கப்படும், இதில் எப்படி சுகாதாரம் பாதுகாக்கப்படும், இதில் எப்படி பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் என்றால் நிறைய பேர் என்ன செய்யலை, குடும்ப வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு ஊருக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுது, ஒரு நாட்டுக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்ற விஷயங்கள் தெரியவில்லை, நம்ம சாதாரணமாக நம்ம நினைச்சுக்கிட்டு போவோம். எனவே அந்த பகுதி கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு விரிவாக விளங்கப்படுத்தப்பட வேண்டும். இன்னும் கல்யாணம் நடக்கலை உணவிட்டா, இதுதான் என்ன நம்ம ஃபஸ்ட்லேருந்து அந்த அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான பகுதிகள். நிறைய பேர் குடும்ப வாழ்க்கைன்னு சொன்னால் அக்கு திணிக்க எப்படி நடக்கணும், யார் வழி, யார் சாட்சி, மகர், எப்போ தலாக், என்ன இந்த மாதிரி தான் குடும்ப வாழ்க்கை என்ன செய்கிறாங்க புரிஞ்சு வச்சுக்கிறத பார்க்கணும். ரைட், அடுத்ததாக வந்து அதாவது இன்னொரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, ஆறாவது ஒரு முக்கியமான அம்சம், கலாச்சாரமும் மார்க்கத்தையும் சரியாக தெரிஞ்சு. நிறைய இடங்களில் மார்க்கம் கலாச்சாரம் உண்டு, சில இடங்களில் மார்க்கம் கலாச்சாரம் வேறு. உதாரணமாக அனஸ்ரீதில் அவங்க அவர்கள் பல திருமணம் முடித்தாங்க, 70 மேற்பட்ட குழந்தைகள் பெற்றாங்க. ஒரு ஆளுக்கு செய்ய சொல்லுங்கள் இந்த காலத்தில் இயலாது, மன்னர்களுக்கு தான் என்ன செய்யலாம் அது சாத்தியம், இப்போ மன்னர்களே அதுக்கு பயந்துட்டு தான் இருக்கிறான், அப்போது மன்னர்மார்களுக்கு தான் இது சாத்தியம். அப்போ இதை வச்சு எப்படி சொல்கிறது, சஹாபாக்கள் அப்படி செஞ்சாங்க எனவே நாங்கள் அப்படி செய்யணும்ன்றதா, அல்லது எங்களுடைய கலாச்சாரம் வேறு அவர்களுடைய கலாச்சாரம் வேறேன்னு சொல்கிறதா தெரியணும், அது அனுமதி என்ற இடத்தோட முடிக்கும். அன்றைய காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், 9 10 13 14 வயசுலன்னு திருமணம் நடந்திக்கு, நமக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் போனாலும் கூட நம்மளோட ஊர்களில் அப்படி தான் என்ன செஞ்சு திருமணம் நடந்திக்கு. இதெல்லாம் வந்து அதாவது எப்படி எடுக்கிறது, மார்க்கம் அப்படின்னு எடுக்கிறதா, மார்க்கத்துடைய அனுமதியும் எடுக்கிறதா, எது கலாச்சாரம். நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கலாச்சாரத்தையும் இதையும் அதையும் என்ன செய்கிறாங்க வித்தியாசப்படுத்தி கொள்ளலாம். சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே இந்த கலாச்சாரம் இருந்திருக்கு, ரசூலாங்க அனுமதிச்சியே இருந்தாலும் கூட, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை அபூபக்கர்லாம் திருமணம் பேசுகிறாங்க, ரசூலாங்க சின்ன பிள்ளைன்றான், ரசூலாங்க ஆயிஷாவெல்லாம் திருமணம் முடிக்கிறாங்க சின்ன பிள்ளை தான். எனவே மார்க்கத்தில் அனுமதி என்ற இடத்துக்கு அதை எடுக்கிறதா, இல்லை இஸ்லாம் அதை சுன்னத்துன்னு சொல்கிறது கலாச்சாரம்னு எடுக்கிறதா. எனவே கலாச்சாரத்தை கொஞ்சம் பேன்ற தன்மை வேணும், அந்த கலாச்சாரத்தை பேணாமல் மார்க்கத்தை யோசிக்கிற தன்மையாலே பல பிரச்சனை வரும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, மனைவியோட சண்டை பிடிச்சிருது, சண்டையை பிடிச்சிட்டு உமர் இல்லாமல் சண்டை பிடிச்சாங்களா இல்லையா, சரியா அபூபக்கரும் சண்டை பிடிச்சாங்களா இல்லையா, எனவே அது அனுமதி அப்படின்னு அந்த சண்டைக்கு இந்த சண்டைக்கு வித்தியாசம் விளங்கிட்டா. அவங்க சண்டை பிடிக்கிற டைமில் பெண்களுக்கு இருந்த அதிகாரமும் ஆண்களுக்கு இருந்த அதிகாரமும் சூழ்நிலையும் சமூகமும் அவங்களுடைய குடும்பமும் இருந்த மெத்தடு வேறு, இன்றைக்கு நம்ம சண்டை பிடிக்கிற டைமில் அது போய் முடிகிற ரிசல்ட் என்னது வேறு. அப்போ என்ன பார்க்கலாம், அன்றைக்கு நிறைய பெண்கள் திருமணம் முடிச்சிக்கிறாங்க, விவாகரத்து பண்ணிக்கிறாங்க, எனவே நம்ம விவாகரத்து பண்ணலாம் அப்படின்ட்டு சட்டத்திற்கு பண்ணலாமா, பண்ண இயலாது, ஒருத்தர் விவாகரத்து பண்ணுறதுக்கு 1000 யோசனை என்ன செய்கிறான் யோசிச்சுட்டு இருக்கிறான். அந்த காலத்தில் அதை வேகமாக பண்ணின மாதிரி நம்ம பார்க்குறோம், வேகமாக பண்ணாமலும் நடந்திருக்கு, அந்த செய்திகள் சொல்லப்படலை வணங்கிட்டா, வேகமாக பண்ணதை பார்க்குறோம். இது எப்படி எடுக்கிறது, ஒரு சமுதாயத்தில் வந்து அதை ஒரு அறிஞர் சொல்கிறாரு, அன்றைக்கு வந்து விவாகரத்து அதிகம் விதவைகள் குறைவு, இன்றைக்கு விவாகரத்து அதிகம் என்ன
அதாவது விதவைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி அர்த்தம் என்ன, அந்த கலாச்சாரம் வேறு, இந்த கலாச்சாரம் வேறு. ஸோ அந்த கலாச்சாரம் இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கத்தை விட்டு என்ன செய்யும், கொஞ்சம் வெளியாகும், வித்தியாசப்படும். எனவே கலாச்சாரத்தை நிறைய பேர் அந்த விளக்கம் இல்லாதனால குர்ஆனில் இருக்கே ஹதீஸில் இருக்கு, ஆனால் நம்ம அப்படி செய்யலாம், குர்ஆனில் இருக்கே ஹதீஸில் அப்படி செய்யலாம்னு பிரச்சனை டபுள் ஆக்கி விடுறாங்க. ஆனால் சூழ்நிலையை விளங்கி இந்த சூழ்நிலை அந்த சூழலை அனுசரித்து போகிறதை பற்றி அன்றைய கால சஹாபாக்கள்லேருந்து தாபியங்கள் இமாம்கள்லேருந்து சூழலை அனுசரித்து பேசினதுக்கான நிறைய செய்திகளை நம்ம பார்த்துக்கணும். இது வந்து கூடும் கூடாதுன்னு பேசுறதில்ல, கூடும்ன்றது கூடும் தான், கூடாதுன்றது கூடாது தான். ஆனால் அந்த கூடும் என்ற பகுதி என்றது எல்லா இடத்துலையும் செய்ய இயலுமா, எல்லா இடத்துலையும் இஸ்லாமத்தை வலியுறுத்திக்கிறதா, அதில் எல்லா இடத்துலையும் மார்க்கத்தை சொல்லலாமா, என்னது அது மிக முக்கியமான ஒரு பகுதி கலாச்சாரமும் அதாவது ஷரியாவும் என்ற பகுதி. அடுத்தது வந்து அதாவது ஏழாவது பகுதி வந்து நல்ல துணையை தேர்ந்தெடுத்தல். ஒரு கணவன் மனைவியை நல்ல ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிற எப்படி, அதாவது மார்க்க துணையை தேர்ந்த, இந்த நல்ல துணை என்ற இந்த இடத்துல மார்க்கம் பொருத்தப்பாடு எல்லாத்தையும் தாண்டின ஒரு சொல்லப்போனால் ஒரு உணர்வு ரீதியான ஒரு பரிமாற்றம். இந்த நல்ல துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இதில் நம்ம செய்ய போகிறது வந்து விளங்கப்படுத்துறதில்ல, ப்ராக்டிக்கலாக அந்த நல்ல துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த நிகழ்வுகள் என்ன, உதாரணமாக நம்ம அபூ தல்ஹா உம்மு சுலைமா என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம், அதுக்கு பின்னால் உள்ள படிப்பினைகள் என்ன, அந்த நல்ல துணை என்றது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ ஜெயிது ஜெயினுடைய செய்தியை பார்க்குறோம், இவங்க நல்ல துணை இல்லையா, ஏன் அது சரிவரலை, இது போன்ற செய்திகளை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதாவது அதில் பேச வேண்டியிருக்கு. அடுத்ததாக எட்டாவதாக என்னன்னு சொன்னால், அதாவது திருமண வாழ்க்கை வந்து திசை திருப்பக்கூடிய அம்சங்கள் என்ன, திருமண வாழ்க்கை வந்து திசை திருப்புறது. இப்போ திருமணம் என்பது இப்போ எல்லாம் புரிஞ்சிட்டோம், இதை வாழ்க்கையை எதெல்லாம் ஒருத்தனுக்கு திருமணத்தில் ஏன் அதாவது என்ன ஆசை வராமல் இருக்குது, திருமணம் வேண்டாமண்டியே முடிவு எடுப்பான், திருமணம் முடித்த பிறகு இந்த வாழ்க்கை வேண்டாமண்டியே முடிவு எடுக்கிறான், அதாவது திருமணத்துடைய அம்சங்களை திசை திருப்பக்கூடிய நிறைய விஷயம் இருந்துட்டு. கல்வியை நம்ம திருமணத்துக்கு எதிரான ஒரு அம்சமாக என்ன செய்வோம் பார்ப்போம், பொருளாதாரம் ஈட்டுதல் திருமணத்துக்கு எதிரான அம்சமாக பார்ப்போம், குடும்பத்தில் உள்ள சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறது திருமணம் முடிக்கிறதுக்கு எதிரான ஒரு அம்சமாக பார்ப்போம். இவைகளை எப்படி புரிஞ்சு கொள்வது, இவைகளை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது, இது வந்து மார்க்கத்தில் அதுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு. அப்போ விதவை பெண்ணை ஜாபிரல்லா திருமணம் முடிக்கிறதுக்கு என்ன காரணம், ஒன்பது சகோதரிகளுக்குன்னு சொன்னாங்க. அப்போது ஒன்பது சகோதரிகளுக்காக அவங்க விதவை பெண்ணை திருமணம் முடிக்கிற ஒரு நிலைமை வருது, என்ன காரணம்னா அவங்கள நான் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு பார்க்க வேண்டியிருக்கின்றாங்க. இதன் மூலம் நம்ம என்ன எடுக்கணும், பாரக்கல்லா கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சியா விதவை பெண்ணை திருமணம் முடிச்சியான்றது மட்டும்தான் அந்த செய்தி நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பின்னால் உள்ள அந்த ஒன்பது சகோதரிகள் இருந்தாங்க அதனால் விதவை பெண்ணை திருமணம் முடிச்சாங்கன்ற போது நிறைய பேர் என்ன செய்யலை சொல்லலை. அப்போ இது போன்ற விஷயங்கள் என்னென்ன இருக்கு, அதாவது ஒரு மனிதனை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள், திருமணத்தை விட்டு ஒரு கன்னி பெண்ணை முடிக்கிறது பதிலாக விதவை பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டி வரும், திருமணமே முடிக்காமல் இருக்க வேண்டி வரும், இதை திசை திருப்பக்கூடிய அம்சங்களை பற்றி இஸ்லாம் என்ன செய்யுது எங்களுக்கு என்ன சொல்வது, அதனுடைய விளைவுகள் என்ன, பாதகமான சாதகமான விளைவுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறது. அடுத்தது வந்து இப்போ இந்த திருமணம் முடிக்க போகிற அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், இந்த நேரத்தில் அதுக்குள்ளே நுழைய முன்னால் எல்லாமே சரியாக இருந்தாலும் நிறைய பாதிக்கிற செல்வாக்கு செலுத்துகிற விஷயம் வந்து குடும்பம், எது சூழ உள்ள குடும்பம், பெரியம்மா சாச்சி மாமி விளங்கிட்டா மாமா அதே போல் தம்பி தங்கச்சி அப்படி ஒன்ற ஒரு பகுதி என்ன செய்யும் பாதிக்கும். ஸோ இதில் இஸ்லாமும் உறவுகளும் என்று பேச வேண்டி வரும், இது அட்லீஸ்ட் பத்து தொடராக போகும்போது இஸ்லாமும் உறவுகளும் பெரிய தந்தையை பற்றி என்ன இஸ்லாம் சொல்லுது, பெரிய தந்தை சிறிய தந்தைகளை பற்றி என்ன சொல்லுது, அதே போல் தாயை பற்றி என்ன சொல்லுது, தங்கையை பற்றி என்ன சொல்லுது, சகோதரர்களை பற்றி என்ன சொல்லுது, உறவுகளை பற்றி தனித்தனியாக இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கு பேசிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க அப்பாஸுல்லாஹோட ஜக்காத் அப்பாஸ்லாம் தரல அப்படின்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அப்பாஸுடைய ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு மடங்குக்கு நான் பொறுப்புன்றான், அவர் ஜக்காத்து தரலன்றாங்க அதில் ரெண்டு மடங்குக்கு நான் என்னது பொறுப்புன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா பெரிய தந்தை என்பது தந்தையின் ஒரு பாதின்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத்து கொடுக்கல என்ற குற்றச்சை தாய் ஏற்றுக்கு நான் ரெண்டு மடங்கு தாரேன் தந்தையுடைய ஒரு பகுதி ஒரு பாதின்றாங்க. இதை நம்ம விளங்கணுப்பேன், இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளோம் இஸ்லாத்தில் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து என்ன, இதை பற்றி நிறைய பேருக்கு என்ன தெரியாமல் இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா உறவுகள் சம்பந்தமான ஒரு தெளிவான பார்வை இருக்கணும், அப்போ தான் நம்ம நல்ல துணையை தேர்வு செஞ்சு மார்க்க தேர்வு செஞ்சு மார்க்க விளக்கத்தோடு செட் ஆகி போனால் அடுத்த டீம் இருந்தால் விளங்கிட்டா இந்த சுற்றி உள்ள டீமால் வரக்கூடிய பாதிப்புகளை நலவுகளை எப்படி அணுகுறன்னு தெரிய வரும். நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் குழம்பி போய் என்ன அந்த ஆள் தலையிட்டால தான் இவ்வளோ பிரச்சனை, இந்த ஆள் தலையிட்டு தான் ஐயோ நான் நல்லா தானே இருந்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லி என்ன எல்லாத்தையும் குழப்பிக்கிற ஒரு இதை பார்க்கும். அப்போ அது இந்த விஷயங்கள் தெரிஞ்சுட்டா எங்கெங்கே எப்படி எப்படி பேசணும் என்ற பகுதி நமக்கு என்ன செய்ய வந்துடும் தெரிய வந்துடும், இடத்த என்ன செய்வோம் பார்க்கும். தாயுடைய விஷயத்துல என்ன அவ்வளோ ஆகப்பெரிய பிரச்சனை வருது, என்ன மனைவிக்கும் தாய்க்கும் இடையில் உள்ள பிரச்சனை வரும், இது எப்படி நிர்வகிக்க தெரியாமல் நீதிமன்றம் ஒன்றாமல் ஜீவர் நீதிபதியாகி விளங்கிட்டா அவங்களை அந்த கோர்ட்டில் ஏற்றி இவங்க இந்த பக்கத்தில் ஏற்றி விட்டு கடைசியில் வழக்காகி குற்றவாளியாகிற யார் நீதிபதி.
அப்போ இந்த லெவலுக்கு வராமல் இருக்கணுமா இருந்தால் இஸ்லாம் அதை பற்றி என்ன சொல்லுது? தாய் எந்த இடத்துல வைக்கணும், தந்தை எந்த இடத்துல வைக்கணும், மனைவி எந்த இடத்துல வைக்கணும், அவங்களுக்கு உரிமை என்ன? அதே போல் நம்ம பேசுறது பார்க்கலாம், எனக்கு ஃபஸ்ட்டு தாய் தான், ரெண்டாவதா நீ, யார் இப்படி சொல்லணும் உங்களுக்கு? விளங்கிட்டா? ஃபஸ்ட்டு தாய் ரெண்டாவதா நீ எல்லாம் ரெண்டு ரெண்டு ஒரு லைன்லேயே போகுது. இது வேறு லைன், அது வேறு லைன். விளங்கிட்டா? தாயுடைய லைன் வேறு, மனைவியுடைய லைன் வேறு. இது என்னென்னா, எனக்கு உனக்கு பின்ன தாய்க்கு பின்னால் தான் நீ அப்படின்றது. தாய்க்கு பின்னால் நீ என்று சொன்னால் தாய் செய்கிற வேலையெல்லாம் மனைவி செய்கிறதும் இல்லை, மனைவி செய்கிற வேலையெல்லாம் தாய் செய்கிறதும் இல்லை. அப்போ ரெண்டு லைனில் கொண்டு போயிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் அதுக்கு பின்னால் தான் இதன் ஒரு லைனில் போட்டுட்டு பிரச்சனை சும்மா என்ன செய்யுது வருது. இது வரும், பேச தெரியாதனால வர விஷயங்கள். பாசத்தை எப்படி காட்டணும்னு தெரியாது, உரிமையை எப்படி காட்டணும்னு தெரியாது. மனைவிட்ட போய் சொல்கிறேன், எனக்கு தாய்னு வந்தால் தாய் தான் ஃபஸ்ட்டு அப்படி. என்னத்துக்கு தேவையில்லாமல் சும்மா அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கணும்? இப்படி வந்தால் எப்படிப்பட்ட ரோசங்கள் வரும்? இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது? தாயிட்ட போய் மனைவி வந்து ஃபஸ்ட்னு சொல்லி பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ரோசம் ஒன்று வரும், இதனால் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். அப்போ இது விளங்காததுனால நம்ம எதை எந்த இடத்துல பேசணும் தெரியாமல் இந்த சும்மா உள்ள ஃபீஸ் அப்படின்னு என்ன செய்யறது, நம்ம எடுக்கிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து தெரியாதனால வருது. உறவுகளை எங்கெங்கே வைக்கணும், அதாவது இந்த மனைவியின் உறவுகளை எங்கே வைக்கணும், நம்மளோட உறவுகளை எங்கே வைக்கணும்னு தெரியாதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக, எனவே இது விரிவாக உறவுகளை பார்த்து முடிச்சிடணும். அண்டை வீட்டில் இருந்து, தாய் தந்தையிலிருந்து, மாமி மாமனாரிலிருந்து எல்லா செய்திகளையும் முழுமையாக எல்லா உறவுகளையும் நம்ம பார்த்து முடித்து விட வேண்டும். அடுத்ததாக வந்து, அதாவது இப்போ நம்ம திருமணத்துடைய சட்டங்களை நம்ம தெரியணும். திருமணத்துடைய சட்டங்கள் என்று பேசுகிறதே ஒரு இதே அளவுக்கு தொடரும் என்ன செய்யும் போகும். ஏன்னா அக்கதனிக்காவுடைய சட்டங்கள், சாட்சியுடைய சட்டங்கள், வலியுடைய சட்டங்கள், அதுபோல் என்ன அதாவது திருமணத்தில் வலிமாவுடைய சட்டங்கள், மனப்பெண் அலங்கரித்தல், இந்த மணப்பெண் அலங்கரித்தல் அது இதில் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள். சிலர் வந்து அலங்கரித்தாலே அது அலங்கரிச்சிட்டாங்க மணப்பெண், அதனால் அந்த திருமணத்துக்கு போகக்கூடாது. அப்போ எங்கிருந்து இந்த ஃபிக்கு எடுத்தாங்க, என்ன எடுத்தாங்கன்னு தெரியாது. பெண்களுக்கு மத்தியில் கொஞ்சம் ஆட்டம் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடிட்டாங்கன்னு வைங்களேன், நான் டான்ஸ் ஆடிட்டேன் நீ பார்த்தியா இல்லை, பெண்களுக்குள்ளே பெண்கள் என்ன செஞ்சாங்க, அவர்கள் நடனம் ஆடினார்கள் அப்படின்னு வந்துருவீங்களேன், அதோடு என்ன அந்த திருமணம் வந்து ஃபீஸ் அபீலாக பேத்துரும். இன்றைக்கு சவுதி அரேபியா, இது அரபு நாடுகள் எல்லா நாட்டையும் எடுத்தாலும் சேர்ந்தது, அந்த பகுதி இல்லாமல் ஒரு திருமணம் உண்டு இல்லை. பெண்களுக்குள்ள பெண்கள் வீடியோக்கள் இல்லாமல், பாடல்கள் இல்லாமல், அதாவது சினிமாக்கள் இல்லாமல், மியூசிக் இல்லாமல், பெண்கள் வந்து தாங்கள் மேலம் கொட்டிக்கொள்வது, தங்களை சந்தோஷப்படுத்தி கொள்வது வந்து சரியாக பிழையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி போயிட்டு இருக்கிறான், ஒரு திருமணம் நடக்குது, சவுண்டும் இல்லை ஒன்றும் இல்லை. ரசூலாம் கேட்குறாங்க, என்ன கேட்டாங்க, திருமணம் திருமணமா? அன்சார்களுக்கு விளையாட்டுனா கொஞ்சம் பிடிக்குமே, வேடிக்கைனா பிடிக்குமே, அவங்கள்ட்ட தபிலா இல்லையானுக்கு, இது இல்லையா இருக்கிற துஃப் இல்லையான்னு கேட்குறாங்க அடிக்கிறதுக்குன்னு ரசூலாம் கேட்குறாங்க. இது இந்த லிஸ்ட்டில் சேர்க்குறது சவுன்மா, அதாவது ஜென்னத் கல்யாண வீடு வந்து ஜெனாசா வீடு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு ரசூலாம் விரும்புகிறாங்க, அந்த சவுண்டு விளங்கணும். அப்போ இது நிறைய பேருக்கு என்ன விளங்குது இல்லைன்னா, என்ன ரசூல் சலாம் ஆடல் பாட விட்டிக்கிறாங்க அப்படி இல்லை, ஒரு விபச்சார விடுதிக்கும் திருமணத்துக்கு இடையில டிஃப்ரெண்ட் விளங்கணும். அப்படின்னா என்னென்னா, அது ரகசியமாக நடக்கும். அதாவது ரகசியமாக நடக்கும்னா நல்ல ஒழுக்கமான ஊரில் அது ரகசியமாக நடக்கும், இல்லாடி பகிரங்கமான வணங்கிட்டா ஒரு நல்ல ஒழுக்கமான ஊரில் சிலது ரகசியமாக போயிடும். மார்க்கம் அதாவது இந்த இந்த மார்க்கம் உள்ள ஊரில் ரகசியமாக போயிடும். ஏழா ஆளினும் நிக்கா, திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்க நான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழானும் நிக்காகல என்ன சமுதாய பலனிக்கே நிறைய பேர் தெரியாது. சமுதாய எது பிதாத்ததில், எது கூடாத அம்சம், எது கூடுமான அம்சம், திருமணத்தில் எது வரைக்கும் அங்கீகரிக்கலாம். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு ட்ரெஸ்ஸே வச்சுருந்தாங்க, பொண்ணு உடுப்புன்னு சொல்லி, அதில் இரவல் வாங்கி என்ன செய்வாங்க, அந்த பொண்ணு உடுப்பற்ற வேலை என்ன செய்வாங்க செய்வாங்கன்னு நம்ம ஹதீஸில் பார்க்குறோம், புகாரி முஸ்லீமில் பார்க்குறோம் இந்த செய்தியை. அதே போல் திருமண வலிமா கொடுக்குற விஷயம், ஒரு ஏழைக்கு வந்து ஒரு பத்து சகை, ஒரு பத்து ஒரு ஐம்பது பேரை கூப்பிடலாமன்ட்டுருக்கேன், ஒரு பணக்காரனுக்கு ஒரு 5000 பேரை கூப்பிடலாமன்ட்டுருக்கேன். ஏழையுடைய இலி ஈக்குவலான அளவுக்கு பணக்காரனை கொண்டு வந்துடுது, ஏன்னா நீங்கள் 50 சகை தான் கொடுக்கணும், பேணுதல் தான் மிக முக்கியம் அப்படின்னு. ஆனால் ஊரூட்டு கல்யாணத்துக்கு அவன் செலவழிக்கணும், தண்டை வீட்டு கல்யாணத்துக்கு என்னது அவன் செலவழிக்கலாது என்ற ஒரு இப்படியான ஒரு தலைகீழான ஒரு ஃபிக்கு என்ன செஞ்சு வந்து தான் இருக்குது. எது அதாவது ஒரு இன்னமும் என்ன சொல்ல போனால், பணக்காரன் என்ன நல்லதை செஞ்சாலும் அவனுக்கு என்ன சொல்லிடுறேன்னு சொன்னால், அதுக்கு போயெல்லாம் என்ன ஹஜ்ஜி பொறுத்து போயெல்லாம் திருமணம் முடிச்சு கொடுத்துக்கலாமேன்றது. அப்போ திருமணத்தை கொஞ்சம் நல்லா விமர்சையாக செஞ்சான்னா அதுக்கு போயெல்லாம் ஹஜ்ஜி போய் தெரிவிக்கலாமேன்றது. அப்போ அவனை வந்து எப்படி அணுகணும் என்ன தெரியாத ஒரு என்ன ஃபிக்குல் மாக்கூசன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு எதில் எப்படி என்ன பேசணும், எது பேணுதல் எது பேணுதல் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரமைக்கு ரசூலுல்லாஹ் 300 பேர் என்ன செய்கிறாங்க, கூப்பிட்றான் திருமணத்துக்கு. 300 பேரை கூப்பிட்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரம் இருந்துச்சா? அப்போ ஒரு ரசூலான காலத்தை பார்த்தா 10 பேர் ஒரு சகனில் உட்காருவாங்க, அப்போ 30 சகன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டுக்கிறாங்க ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு திருமணத்துக்கு, முஸ்லீமில் வர செய்தி. அப்போது எப்படி இவைகளை அணுகிறது? இதில் வந்து மார்க்கத்துக்கு முரணான வைக்கணும், இங்கே ஆடல் பாடல்கள் என்னது சினிமாவில் வாரத்தை கொண்டு வந்து அங்கே எப்ளை பண்ணுறது, இப்போ இந்த மனைவியை வந்து உலகமே பார்க்கறது வைக்கிறது, ஊரே பார்க்கறது வைக்கிற அனாச்சாரங்கள் இருக்குது. இந்த அனாச்சாரத்துடைய விளைவென்னா, அதை தாம்பிகமாக திருமணம் எடுத்துகிட்டு அடுத்த நாள் எல்லாம் க்ளோஸ் ஆகிற கட்டங்கள்லாம் என்ன செய்யுது இருக்குது. இதையும் நம்ம என்ன செய்யணும், விளங்கணும், இந்த ஃபித்னாக்களையும் விளங்கணும். ஸோ சட்டங்களை பற்றி நம்ம முழுமையாக டீட்டெயில்ஸாக, இது கூடும் இது கூடாது, எது இது வந்து இந்த ஷர், இதை பற்றி நம்ம ஆதாரப்பூர்வமாக எல்லா ஆதாரப்பூர்வமான செய்திகளுக்கும் ப்ராக்டிக்கலாக சஹாபாக்கள் லைஃப்லேருந்து உதாரணங்களோடு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்ததாக வந்து, கணவன் மனைவி பகைமை நிர்வாகம். பகைமை நிர்வாகம்ன்றது
நிறைய பேர் என்ன இல்லை, பகைமை நிர்வாகம்ன்றதுதான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கா, பாச நிர்வாகம் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், பகம நிர்வாகம் தெரியாது. அது என்ன தெரியுமா, அன்பா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கைன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு கொஞ்சம் நமக்கு செட் ஆகலைன்னு வைங்களே, அவனை விட்டு ஒதுங்கிடுற, நிர்வகிக்க தெரியாது. அப்படி ஒதுங்கினா நீ தனியே தான் இயக்கணும். ஏ யாரும் 100% நம்மளோட சிந்தனை போக்குக்கும் நம்மளுடைய விருப்பத்துக்கும் ஒத்து போக போகிறது இல்லை இந்த உலகத்தில். ஒரு 10 நமக்கு அவனுக்கு இடையில ஒரு முரண்பாடு என்ன செய்யும், இருக்கு. ஒரு ரூம்மேட்டோட இருக்கலாம் இது கடைசியில் இவனிட்டா, ஒத்தனோட ஒரு பஸ்ஸில் போயிடலாம் இருக்கு, ஒரு வண்டியில் போயிடலாம் இருக்கு, ரோட்டில் போயிடலாம் இருக்கு, அதான் எல்லாம் பகைச்சவன் நமக்கு. அப்போ பகைமை நிர்வாகம்ன்றது மிக முக்கியமான ஒரு பகுதி. மனைவியுடைய அதாவது பகைமைகளை எதிர்ப்புகளை, கணவனுடைய எதிர்ப்புகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை எப்படி உள்வாங்கிறது, அதை பகைமை நிர்வாகம் தெரியாதனால தான் திருமணம் வந்து ரத்தாயிடுறது. எப்படியும் கல்யாணம் முடிச்சு ஆரம்பத்துலேருந்து ஒரு 2-3 அதை ஒரு ஃபித்னாவுடைய இது என்ன செய்யும் போய்கின்றையும். அது எதனால் போகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பகைமை நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறமை அது உண்டாக்குது. வணங்கிட்டா ரெண்டு பேருடைய பொருத்தப்பாடின்மைகள் அது ஒரு இடத்துக்கு கொண்டு வர வைக்கிது. நமக்கு பார்த்தோன்னே விளங்கிது, பகைமை நிர்வாகமா பொருத்தப்பாடின்மையான்னு விளங்கிடும். அப்போ அந்த பகைமை நிர்வாகம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி என்ன சொல்லிக்கிறாங்க, தலாக்கை பற்றி சொல்லிக்கிறாங்க, 4 ஒதுங்கிக்கிறத பற்றி சொல்லிக்கிறாங்க, என்னது மனைவியோட பேசாமிக்கிறத பற்றி சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் பகைமை நிர்வாகத்தோடு சம்மந்தப்பட்டது. இவை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்ததாக வந்து குழந்தை வளர்ப்பும் சட்டங்கள். அதனால் அல்ஹம்துலில்லா என்ன நம்ம குழந்தை வளர்ப்பு அதாவது சாரி குழந்தையுடைய கல்வி சம்பந்தமானது தான் அடுத்த தொடர். சரி, குழந்தையுடைய கல்வி சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு விரிவாக நம்ம பேசிக்கிறோம். அதெல்லாமல் குழந்தை வளர்ப்பு என்ற ஒரு பகுதிக்கு ஏன்னா பிறந்த வயிற்றில் குழந்தை உண்டாகின நாளில் இருந்து அந்த குழந்தையுடைய சட்டங்கள், அந்த குழந்தை என்ன செய்யணும், எது செய்யணும், விளங்கிட்டா அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யணும், அவனை அதாவது குறிப்பிட்ட 2 என்ன செய்யணும், 3 என்ன செய்யணும், 5 என்ன செய்யணும், திருமணம் முடிக்கும் வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யணும் அப்படி என்ற அந்த பகுதியில் குழந்தை வளர்ப்பு அப்படின்றத அதில் படிப்போம். குழந்தையுடைய கல்வி என்ற ஒரு பகுதி அது வேறு. அது நம்ம என்னது குழந்தை கல்வி ஒழுக்கம் ஆளுமை இந்த பகுதி நம்ம பேசிக்கிறோம். குழந்தை கல்வி ஒழுக்கம் ஆளுமை என்ற பகுதியை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் பேசிக்கிறோம். தேவைப்பட்டால் அதில் நம்ம எந்த பகுதி நம்ம பேசணுமோ அதையும் என்ன செய்யலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவான பகுதிகள் இருந்தால் நம்ம பேசிக்கலாம். அடுத்து என்ன சொன்னால் அதாவது நவீன சிக்கல்களும் சவால்களுக்கும் சவால்களுக்கான தீர்வுகள். இன்றைக்கு திருமண வாழ்க்கையில் அந்த காலத்தில் இல்லாத நிறைய சிக்கல்கள் இன்றைக்கு என்ன செஞ்சு வந்திருக்கு. அதுக்கு நம்ம கட்டாயம் ஒரு என்னது அல்ல முஸ்தஜித்தாத்தன்னு சொல்லுவாங்க, புதிய பிரச்சனைகள்னு சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ இந்தியோட நவீன இதில் அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுவோம். அதனால் என்ன பிரச்சனை வருது, கணவன் மனைவி கடையில் வந்து இந்த புதிய வாழ்க்கையுடைய கேள்விகள் வந்து நிறைய கேள்விகள் என்ன செய்யுது மக்கள்கிட்ட இருக்குது. அது வந்த கேள்விகள் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு 5-10-15 சொல்லி அந்த பிரச்சனைகள் பிரதானமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தொகுத்து நம்ம இதில் என்ன செஞ்சிடணும், பதில்கள் என்ன செஞ்சிடணும் சொல்லிடணும். இந்த சினிமாவால் வந்து ஆபாச கலாச்சாரங்களால் வந்து அதே போல் இந்த தொழில் முறைகளால் வந்து பெண் தொழில் முறைகளால் வந்து எல்லா பிரச்சனைகளையும் நம்ம என்ன செய்யணும் அதில் விரிவாக பேசிவிட வேண்டும். 15 அதாவது இந்த குடும்ப உறவுகளை அதே போல் இந்த திருமண உறவுகளை குழந்தை வளர்ப்பு சார்ந்த விஷயங்களை நிர்வகிப்பதற்கு ஊருக்கான ஒரு வழிகாட்டல், பள்ளி வாயில்கள், ஊர் நிர்வாகங்கள், உளமாக்கல், இவங்க வந்து ஊர் பிரச்சனைகளை குடும்ப பிரச்சனைகளை எப்படி வழக்க தீர்க்கணும், காதி சபைகள் இவங்களுக்கு அந்த வழக்க தீர்க்கிறது எப்படி விசாரிக்கிறது தெரியும். அண்டையோடு முடிய வேண்டிய பிரச்சனையை 50 இழுத்துறாக்கள்லாம் என்ன செய்யுது இருக்குது, வழக்கு கண்ட பேரில் வாங்க எரிங்கன்னு சொல்லி அவங்க மறந்த செய்தியில் இப்படி தான் ஒரு பிரச்சனை என்ன தீர்வுன்னு கேட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டுக்கு இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சுன்னு கேட்டுருக்குது, கேட்ட உடனே அந்த பழசு மறந்தையெல்லாம் ஞாபகம் வந்துடும், ஞாபகம் வந்து அதோடு என்ன இனி சேரவே கூடாதுன்னு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிடுற காதிமார்கள் இருக்கிறாங்க, பள்ளி நிர்வாகங்கள் இருக்குது. அடுத்து இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இழுத்தடிச்சு கொண்டு இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த குடும்ப ரீதியாக நிர்வாகத்தை ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி தலாக்கை வழங்கினாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு ஹுல்லை வழங்கினாங்க நிர்வாகத்தில், ஒரு பிரச்சனையான ஒரு விதவைக்கு என்ன தீர்வு இஸ்லாம் சொல்லிச்சு ஊரில், அது ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படின்னா குழந்தை அப்படி அனாத பிள்ளைகள் இருக்குது, ஊருக்கால என்ன பொறுப்பு இருக்குது, இந்த பகுதி தெரியணும் குடும்ப வாழ்க்கையில். இந்த பகுதியை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கொண்டோம்டா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு முழுமையான கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 100 வரக்கூடிய அமைப்பிலான ஒரு விரிவான ஒரு தொடரை நம்ம செஞ்சோம்னா எல்லாவற்றையும் எல்லாரும் பார்க்காது விட்டாலும் அவங்கவுங்களுக்கு தேவையான பகுதிகள் இதை என்ன செய்யும் எல்லாம் போய் சேரும், ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு என்பதும். குடும்பம் சரியானால் அந்த சமுதாயமே சரியாகிடும், அந்த ஊரே சீராகிடும். குடும்பத்தை பிரித்தா அந்த சமுதாயம் நாடுகளும் சீராகிடும். இல்லைன்னா சைத்தான் அதை ஃபஸ்ட்டு தொழிலாக எடுத்திருப்பானா, யார் கணவன் மனைவி பிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்கிறா சிம்மாசனத்தை கொடுக்குறாண்டா, அது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பாக அது சமூக ரீதியாக குடும்ப ரீதியாக நாடு ரீதியாக அதை ஏற்படுத்தும் என்பதற்கு அது பெரிய ஒரு
ஆதாரம் என்றதை என்ன செய்யறோம் பார்க்குறோம். எனவே ஒரு இப்படிப்பட்ட ஒரு விரிவான ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை நம்ம இந்த தொடரின் ஊடாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அதன் ஊடாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் சிறப்பான ஒரு விளக்கத்தையும் தந்து அதை சரியான முறையில் புரிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையும் வாய்ப்பையும் அல்லாஹு தாலா தந்து இதில் நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து மறுமையில் அந்த சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக அல்லாஹு தாலா எம்மை ஆக்குவதற்கு போதுமானவன். அல்லாஹு தாலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதம் ஐந்தி والعلم عند الله واقول قولي هذا واستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته.